இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் நம்மிடே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் சார் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், போன நேர்காணலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு நேயர்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன் சார் உங்ககிட்ட. அது என்னென்னா, யோகம் பற்றி நம்ம பேசியிருந்தோம், விருத்தி யோகம் பற்றி பேசியிருந்தோம். அதிலே இந்த வாய்வு யோகம் பற்றியும் நீங்கள் பேச, அதில் பிறந்தால் வந்து மரணம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்குது. வாயு யோகத்தில் பிறந்தால் மரணம் ஏற்படும்னு சொல்லலை. வாயு யோகத்தில் பிறந்து அவங்க ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி காற்று ராசிகளில் இருக்கும் பொழுது அந்த மூச்சுத்திணறி இறப்பார்கள் அப்படிங்கிறது. பொதுவாக அஷ்டமாதிபதி வந்து காற்று ராசிகளில் சம்மந்தப்படும் பொழுது மூச்சுத்திணறல அவங்களுக்கு மரணம் உண்டு. இதே அஷ்டமாதிபதி நீர் வீட்டில் இருந்தால் நீர் தத்துவத்தில் மரணம் உண்டு. அஷ்டமாதிபதி நெருப்பு ராசியில் இருந்தால் நெருப்பு தத்துவத்தில் மரணம் உண்டு அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஜோதிடத்தில் ஒரு ரூட் இல்லை, ஏன்னா ஜோதிடமும் பிரபஞ்சமும் ஒன்று. இந்த ரூட்டில் தான் அதை சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையாது. நம்ம அணுகக்கூடிய முறை தான், இது அனுபவத்தில் வர்றது தான். இப்போ நம்ம வாங்கினோடனே ஹார்ட் அட்டாக்கான்னு கேட்குறோம்னா காத்து ராசியில் கரகம் இருந்திருக்கும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் இருந்தால் நெருப்பு ராசியில் அவங்களுக்கு அந்த பாதிப்பு உண்டு. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி, நம்ம ஆதன்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அப்போ கோவையில் யூடிவின்னு ஒரு சேனலில் பேசிகிட்டு இருந்தேன். யூடிவின்னு அது கோவை மாவட்டம் முழுக்க அந்த சேனல் உண்டு. இப்போ அந்த சேனல் இருக்கான்னு தெரியலை. அப்போ அதை பார்த்துட்டு அப்போ வருவாங்க. நான் அப்போயே வந்து அது அது ஃபுட்டேஜ் கூட என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலான்னு வச்சுருக்கிறேன். நான் அப்போயே வெண்டைக்காய் வெட்டி போடுங்க அப்போயே பேசியிருப்பேன். யூடிவின்னு லோகோவோடு இருக்கும். அவங்களுக்கு யூடியூப் சேனல்லாம் இல்லை, அந்த சேனல் லோக்கல் சேனல். அது ஆக்சுவலாக கோவை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எடுக்கும், ஊட்டி வரைக்கும் எடுக்கும் அந்த சேனல். அதை பார்த்துட்டு நீலிக்கோணம்பாளையம்னு சொல்லக்கூடிய பகுதி, அவங்க கம்யூனிட்டி வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். கோயம்புத்தூரில் நீலிக்கோணம்பாளையம் இல்லை, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றாப்புல சக்கரை செட்டியார் நகர்னு ஒரு இடம், லொக்கேஷனே சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாஞ்செட்டியார்னு ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அவர் ஜாதகத்தை வந்து கொடுக்குறாரு. சார், சமீபத்தில் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுச்சாங்க சார். வீடு முழுக்க ஃபயர் ஆயிடுச்சு சார், வயர் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் ஆகி பெட்டெல்லாம் எரிஞ்சு ரொம்ப இதாகிடுச்சு சார் அப்படின்னாரு. அப்படிலாம் சொல்ல முடியும். அந்த ஜாதகத்தில் அந்த நெருப்பு தத்துவத்தில் கிரகங்கள் அங்கே தொடர்பு கொள்ளும் பொழுது அது இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் வந்தால் வரும். அப்போ இவங்க பிறக்கிறதே வாயு யோகத்தில் பிறக்கிறாங்கன்னு வைங்க, அது காற்று ராசியோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது, அது அஷ்டமாதிபதி போய் காற்று ராசியில் சேரும் பொழுது அதனுடைய திசா புக்தி இதெல்லாம் இருக்குது. எப்போ எந்த திசையில் எந்த புக்தியில் எந்த அந்தரத்தில் எந்த சூட்சும அந்தரத்தில் இது நடக்கும் அப்படிலாம் சொல்ல முடியும். அதுக்கான நேரம் கொடுக்கணும்ல. கண்டிப்பாக மக்கள் நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கெல்லாம் எந்திரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி. அப்படிங்கும்பொழுது நம்ம நாம் வந்து ஓவராக சொல்லிடுவேன் சார், இது மாதிரி செய்யுங்க, இது பண்ணுங்க, கவனமாக இருங்க, கவனமாக இருங்கன்னு சொல்ல முடியும். அவங்கள போய் காப்பாற்ற முடியுமா? நம்ம கைதுக்கி காப்பாற்றலாம் முடியாது. கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாயு ராசி, அந்த வாயு தத்துவ யோகத்தில் பிறந்து காற்று ராசியில் 6, 8, 12 போய் அந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு இந்த மரணம் நிகழ்கிறது. இதுக்கு பரிகாரம்னு சொன்னோம்னா எடுத்திங்கன்னா, நான் ஒருத்தருக்கு பார்க்கும்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி அவர் திருச்சி பகுதியை சார்ந்தவராக இருக்கிறனால புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இழுப்பூருங்கிற ஊரில் பொன்வாசிநாதர் அவருக்கு பக்கத்தில் அதை சொன்னேன். அது மாதிரி நிறையா காற்று தத்துவ கோயிலெலாம் நிறையா இருக்குது. அப்படி சொல்லி அதுக்கப்புறம், சார் இந்த மாதிரி வரும், மூச்சுத்திணறல் ஏற்பட போகுது, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி, அவருடைய கோச்சார கிரகமும் அவருடைய பிறந்தகால கிரகத்தை அனலைசைஸ் பண்ணி புத்தியும் சொல்லி இது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு போங்க. இந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மாதிரி சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து பொன் வாசிநாதர், புதுக்கோட்டை பக்கத்தில் இழுப்பூர். இதுவே வாசீஸ்வரர்னே கோயில் இருக்குது, வாசீஸ்வரனே கோயில் இருக்குது. அதே மாதிரி வாசிநாதர்னே கோயில் இருக்குது. வாசினா சுவாசம்னு அர்த்தம், பேச்சை குறை மூச்சை கவனின்னு சொல்லுவாங்க யோகிகள். அந்த மாதிரியான கோயில்கள்லாம் இருக்குது. அப்படி சொல்லி நிவர்த்தியானது இருக்குது. நம்மளும் மனுஷன் தானே, எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சிட முடியாதுல்ல. அந்த நேரத்துக்கு பிரபஞ்சம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். சில ஜாதகங்களை வாங்கி சொல்லவே முடியாத ஜாதகம்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 60 நிமிஷம் ஆயிரும், போராடி போய் கஷ்டப்பட்டு எடுத்து சொல்லணும். சில ஜாதகம் உடைக்கவே முடியாது. சில ஜாதகம்லாம் யாராலையும் உடைக்க முடியாத ஜாதகங்கள்லாம் இருக்குது. நிறைய அபூர்வம் பூமியில் நிறையா இருக்குது.
நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா நம்ம கடவுள் நம்ம தம்ப டம்பளம் அடிச்சுக்கிறது இல்லை. வந்ததாக சொல்கிறோம் அவ்வளோதான். எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை செய்கிறேன் அவ்வளோதான். இந்த ஜென்மத்தில் ஜோசியில் இருக்கேன், அடுத்த ஜென்மத்தில் என்ன தெரியாது. ஏதோ முன் ஜென்மத்தில் ஏதோ நான் செஞ்ச புண்ணியமாக இந்த ஜோதிட கலை வந்துச்சு, இந்த ஜோசிய கலையில் நான் குப்பேன் புரியுதுங்களா. ஸோ இதை வந்து அனுபவமாக தேடி எடுத்தது தான் அவருக்கு சொல்லி. அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி வந்தது, ஆனால் ஆள் காப்பாற்றப்பட்டார். அவருக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்படும், நான் இரவு நேரங்களில் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் அவருக்கு அந்த மாதிரி மூச்சுத்திணறல் ஆகி அதுக்கப்புறம் திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அது தில்லைநகர் பகுதியில் ஒரு பகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னார். அந்த ஹாஸ்பிட்டல் கேஎம்சிங்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி ரெண்டு நாள் கழித்து கண்ணு முழிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆகி போச்சு எனக்கு மூச்சுத்திணறல். அப்போ அவங்க யோகத்தை வச்சே சொல்லலாம்னு சொல்ல வரேன். ஓகே சார். அவங்க என்ன யோகத்தில் பிறந்திருக்காரு, துருவ யோகத்தில் பிறந்தால் அது ஒன்று, ஒவ்வொரு யோகமும் அதிகண்ட யோகம் கண்ட யோகம் இப்படிலாம் நிறையா இருக்குது, அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகே சார். வாயு யோகத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார். அதே போல் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஜாதகத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ வாகன விபத்து ஏற்பட போகுது, கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அது மீறியே போய் கவனமாக இருந்துமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு கால் பண்ணி ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த மாதிரி வாகன விபத்து ஏற்பட்டு அப்படிலாம் சொன்ன தருணம் ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்கம்மா இருக்குது. அந்த மாதிரி சம்பவம் சொன்னது நடந்திருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதன் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்ரீ ஜோதிடவிடம் சேனல் பார்த்துட்டு அவர் என்கிட்ட ஹாரஸ்கோப் பார்க்குறாரு. அன்றைக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த நேரம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் நீங்கள் இந்த மாதிரி மிளகு பாறைங்கிற இடத்துல இருக்கீங்களான்னு கேட்டேன். மிளகு பாறை திருச்சியில் மிளகு பாறையில் இருக்கீங்களான்னு. சார் மிளகு பாறை தான் சார். எப்படி சார் சொல்கிறீங்க சார்? செவ்வாய் தான் மிளகு, செவ்வாய் தான் மிளகு, சூரியன் பாறை. செவ்வாய் மிளகு, செவ்வாய் மிளகு, செவ்வாய் மிளகு, சூரியன் பாறை. அவர் ஜாதத்தில் மிளகு பாறைக்கு பக்கத்தில் இருக்கார். அந்த ஏரியா தான் அது கொஞ்சம் தக்காத ஒட்டி இருக்கிறாருன்னு. இந்த பகுதியிலையும் அல்லது ராம்ஜி நகர் பகுதியில் கவனம் பாருங்க சார். ராம்ஜி நகரில் இடம் வாங்கி பிரச்சனையாகி போச்சு. ராம்ஜி நகரில் இடம் வாங்கி பிரச்சனையாகி போச்சு. அந்த ஒரு இடத்த நாலு பேருக்கு விற்றுருக்காங்க சார். அது இப்போ அந்த ஃபோட்டோ வர்றதுக்கெல்லாம் முன்னாடி அது முதல்ல நடந்திருக்கு அவருக்கு சம்பவம். அந்த மாதிரி ஆயிருக்கு சார், பிரச்சனையை சந்திச்சிருக்கேன் சார். மிளகு பாறையில் நான் அங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் எந்த சம்பவமும் நடக்கலை சார். கவனமாக இருங்க. சரி, ஒரு கேரட்டும் மிளகையும் டெய்லி கட் பண்ணி போட்டு போங்க. ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க, மிளகை வந்து உடச்சி போட்டு போங்க வண்டியில், அது மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி இவர் ரெகுலராக செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் சளிப்பாய்ப்போ அப்படின்னு சொல்லி கிளை போட்டு என்ன தான் இவர் யதார்த்தமாக மாறிக்கிட்டார். கரெக்டாக அந்த மிளகு பாறை ஏரியாவில் அப்போ வந்து அது தீரன் சின்னமலை போக்குவரத்து கிளம்பு எனக்கு அது இப்போ வந்து யார் தமிழ்நாடு அரசு பேருந்து அந்த டெப்போ கிட்டக்க போகும்போது நாயக்குறுக்கு வந்து கீழே வந்து கால் ஒடிஞ்சு வச்சு அவருக்கு. நாயக்குறுக்கு வந்து கால் ஒடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சார் என்ன சார் இது சார், நீங்கள் தலையில் அடிபட வேண்டியது, நல்ல வேலை தப்பிச்சிருக்கிறீங்க. என்ன சார் இப்படிலாம் இருக்கா சார் ஜோதிடம்? இருக்குங்க, அதெல்லாம் இருக்குது. அதனால் சில இடங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருப்பேன். உதாரணமாக தூத்துக்குடி சில பகுதிகள் போகும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஹில் ஸ்டேஷன் போகும்பொழுது மேக்ஸிமம் இரவு பிரயாணத்தை நான் தவிர்த்துருவேன். ஏன்னா எனக்கு சூரியன் உச்சமாகி 12 இடத்துல இருக்குது, 8 குடையூர் பார்க்குறாரு. சூரியன் தான் ஹில் ஸ்டேஷனு, எனக்கு 4 குடைய சூரியன், 12 உச்சம், 8 குடையூர் பார்க்குறாரு. அப்போ இருட்டில் மலை பிரதேசங்களில் பிரயாணம் செய்யக்கூடாது. இது 2-3 தடவை அனுபவிச்சிருக்கிறேன். 2-3 தடவை அனுபவித்து அது பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அது போய் சந்தியில் நிற்கும். அந்த கிரகங்கள் வந்து அந்த கோச்சாரத்தில் உடவ சந்தியில் போய் நிற்கிது. அந்த மேச லக்கணத்துலேயே போயிட்டுருக்கு கோச்சார லக்கணம். காலையில் அதிகாலையில் குன்னூரில் காந்தி நகர்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது ஊட்டியிலேருந்து கீழே இறங்குறோம். அதிகாலையில் ஒரு 5 மணி இருக்கும், 5 மணிக்கு இறங்கி வர்றோம். அந்த லக்கணமே உங்களுக்கு 5:30 தானே உதயமாகுது. கரெக்டாக ஊட்டியை விட்டு கீழே இறங்குறோம். எனக்கு பாருங்கள் லக்கணத்துலேயே சனிச்சப்பா அந்த ஊட்டி குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டியே வரும். ரைட் சைடில் காந்தி நகர்னு ஒரு இடம் வரும். அந்த நம்ம வண்டி ஓட்டின டிரைவர் சர்ன்னு திருப்புறாரு. ஆப்போசிட்டில் ஒரு கோழி வண்டி வருது, எயிச்சர் வண்டின்னு சொல்லி, அதில் போய் டேங்க் டீசல் டேங்க்லேயே முட்டிட்டார் வண்டி ஓட்டின டிரைவர். இண்டிகா காரு, அன்றைக்கெலாம் ஸ்பாட் அவுட் ஆகிறது. அப்புறம் தான் ஆகா நம்ம அதிகாலையில் கிளம்புனது தப்பு. ஒவ்வொரு நிகழ்வையும் செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. இதை படிச்சுட்டு ஒவ்வொரு நிகழ்வையும் செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த இடங்கள்ல நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம துல்லியமாக சொல்லலாம். அதே மாதிரியே
ஒரு ஜாதகம் அவங்க வந்து நாக்பூரில் ஆக்சிடெண்ட் ஆச்சான்லாம் கேட்டிருக்கேன். அவங்க சென்னையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து ரெட்டி ஹில்ஸ் ஏரியாவில் இருக்காங்க. அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்குறாங்க. இந்த வண்டி அவர் வந்து நான் அதாவது எம்பி வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டி லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காரு. கரெக்டாக நாக்பூர்கிட்டக்க வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி பட்டாசுலோடு ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபயர் ஆயிருக்கு. அப்போ அவர் வண்டி அவர் சொல்கிற வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சான்னு நான் கேட்டேன். ஆமாம் சார் வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டவுடனே சார் நாக்பூரான்னு கேட்குறேன். என்ன சார் எப்படி சார் நாக்பூரான்னு கேட்குறீங்க சார், ஒன்பதாம் இடம் தான் மகாராஷ்டிரா, ஒன்பதாம் இடம் தான் மும்பை. ஒவ்வொரு பாவகத்துலேயும் இருக்குது, ராசிக்குள்ளேயும் ஊர் பேர் பிரிக்கலாம், பாவகத்தை வச்சும் சொல்லலாம். இப்போ மூணாம் இடம் தான் கையெழுத்து, மூணாம் இடம் தான் கையெழுத்து, நாலாம் இடத்துல இருக்குது, பன்னெண்டு குடையர் பார்க்குறாரு, சீனா போனீங்களான்னு கேட்டுருவேன். அது சைன்னு சொல்கிறமா இல்லையா, சைன்னு சொல்கிறோமா இல்லையா. நாலாம் படம் அம்மா, நாலாம் படம் அம்மா, அது கன்னி வீட்டில் இருக்குது. கன்னி தான் இந்த லாந்து லாந்துன்னு சொல்லக்கூடிய வீடு, தாய்லாந்தான்னு கேட்டுப்படுவேன். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இது வந்து சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு பிரிஸ்காக இருக்கணும். சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்டிருப்பேன், ஆனால் முக்கியமான விஷயங்களை சொல்லியிருப்பேன். சில பேருக்கு கேட்டிருக்கு, ஏன் இதெல்லாம் நமக்கு கேட்கல, நம்ம யோசிக்கக்கூடாது, எனக்கு மனுஷன் தானே நம்மளும். ஸோ இதை வச்சு சொல்லலாம் இந்த இடத்துல விபத்து நடக்கும்னு. அதே மாதிரியே நம்ம ஆதன் மீடியா வந்த பிறகு நாமக்கல்லில் ஜோதிட கருத்தரங்கம் போடுறேன். கருத்தரங்கம் போடும் பொழுது கரூரில் பாலகிருஷ்ணன் எனக்கு நெருங்கிய சொந்தக்காரர் கூட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, நெருங்கிய நண்பர், அவர் உயிர் நண்பர், என் கூட பிறக்காத ஒரு அண்ணன். அவர் வந்து ஒரு கிளைண்ட்டை கூட்டு வர்றார் அந்த மாநாட்டுக்கு வந்துட்டு. அவங்க வந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஜாதகத்தில் வாங்கிட்டு அவர் செல்ஃபோன் நம்பரை வச்சு, ஐயா மணவாசியில் வண்டி அடிபட்டுச்சான்னு கேட்டேன். அது ஏற்கனவே ஆதனில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சார் மணவாசியில் தான் சார், மணவாசிங்கிறது நம்ம திருச்சி டு கரூர் சாலையில் வரும், நம்ம கரூருக்கு முன்னாடியே வரும்னு நினைக்கிறேன் மணவாசி, அங்கே நடந்திருக்கு. ஆமாம் சார் மணவாசியில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, கரூர் பக்கத்தில் வரும், அங்கே தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு சார், குடும்பத்தோடு தப்பிச்சது பெரும்பாடு சார்னார். ஷிஃப்ட் டிசைரானா, ஆமாம் சார் ஷிஃப்ட் டிசைர் தான் அடிபட்டுச்சுனார். ஸோ இப்படிலாம் கேட்டிருக்கோம், இதான் விஷயம், புரியுதுங்களா? ஸோ இப்படிலாம் சொல்ல முடியும், சொல்ல முடியும், சொல்ல முடியும், சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இது சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு பொதுவான ஒரு பலன் எதிர்பார்ப்பாங்க, வெளியில் போகிறோம், இப்போ வாகன விபத்து எங்களுக்கு ஏற்படக்கூடாது, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்ல முடியுமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா சார்? அதாவது தொடர் விபத்து வருது, தொடர்ந்து ஆக்சிடெண்ட் வருது அப்படின்னா அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் பார்த்து தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இது காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம். அதாவது வேலை வேறுன்னு ஒரு வேர் இருக்குது, இந்த வேலை வேர் வந்து நம்ம டேஷ்போர்டில் வச்சுக்கிறணும். ஆனால் அந்த வாகனத்துக்குள்ளே நான்வெஜ் வைக்கக்கூடாது, வச்சால் கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். இது கொல்லிமலை பகுதியில் கிடைக்கிது வேலை வேறு, வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்ல அந்த வேலையில், இது இது வேலை தான், இது லா வேற, அது இந்த லா, அது வேலைக்காரனுக்கு போகிறலாம், இது இந்த தேலுக்கு போகிறலாம். வேலை வேர், இந்த வேர் வந்து கண்டிப்பாக 100% வாகன விபத்தை தடுக்கிறது. யந்திரமாக சொன்னால் கர்த்த வீரியாஜுனா யந்திரம், கர்த்த வீரியாஜுனா யந்திரம், அதுவும் தடுக்கும். இன்னொன்று, நம்ம வாகனத்தில் சிங்கத்தினுடைய பொம்மையும் யானையினுடைய பொம்மையும் ரோடை பார்த்த மாதிரி, விஷனை பார்த்த மாதிரி வைக்கணும். அதாவது நம்மளை பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க, வெங்கடாஜலம் படம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. சாலையை பார்த்த மாதிரி இருக்கணும். இது எப்போ வைக்கணும்னு கணக்கு இருக்குது, இது எப்போ செய்யணும். பொம்மைக்கு உயிர் இருக்கான, உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கே உயிர் இருக்குது. அப்போ இது எப்போ வைக்கணும் அப்படின்னா, கஜகேஸ்வரி யோகம் வர்றப்போ வைக்கணும். அவங்க ஜாதகத்தில் லக்னப்படி நாலாம் இடத்துல கோச்சார லக்னத்திற்கு, கோச்சார லக்னத்துக்கு நாலாம் அதிபதி சுபராக இருக்கும் காலத்தில் இதை வைக்கணும். கஜகேஸ்வரி நாளாக இருக்கணும் அன்னைக்கு இதை வைக்கணும். கஜகேஸ்வரி யோகம் எல்லா தோஷத்தையும் போக்கக்கூடியது, எல்லா கண்டத்தையும் தப்பிக்க வைக்கக்கூடியது. அல்லது அஷ்டமி நோமி அன்னைக்கு வைக்கணும், அன்னைக்குங்க கஜகேஸ்வரி வந்தால் மிகப்பெரிய யோகம். அல்லது யாராவது கஜகேஸ்வரி யோகத்தோடு இருக்கிறவங்க அந்த வண்டியில் வந்து அஷ்டமி நோமி அன்னைக்கு கொண்டு வந்து வைக்கணும். அஷ்டமி நோமியில் பிறந்தவங்க விபத்து தப்பிச்சுக்குவாங்க, அஷ்டமியில் பிறந்தவங்க விபத்து தப்பிச்சுக்குவாங்க. அல்லது யாராவது ரோகிணி நட்சத்திரம் கொண்டவங்க உணர்ந்து இதை வைக்கணும். இப்படிலாம் நிறையா லாஜிக் இருக்குது. கஜகேஸ்வரி யோகத்தில் அவங்களே வச்சுக்கலாம், அல்லது கஜகேஸ்வரி யோகத்தில் பிறந்தவங்களை கொண்டு அந்த இடத்துல அந்த பொம்மையை வச்சு பேஸ்ட் வச்சு ஒட்டிக்கலாம். அல்லது லக்னம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற லக்னத்துக்கு நாலாம் அதிபதி சுபராக இருக்கணும், அந்த நாலு கூட பலமாக இருக்கணும், அந்த நேரத்துலையும் வைக்கலாம். இது நிறைய ரூல் இருக்குது இது வைக்கிறதுக்கு. ஸோ அது வச்சுக்கலாம், வைக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த விபத்து வராது. ஆனால் அந்த தொடக்கும் போது பொம்மை டேமேஜ் ஆகாம பார்த்துக்கணும். இது வந்து செய்யும் பொழுது அது நிறைய, இது லாஜிக்காக சொல்கிறேன், இது மாதிரி செஞ்சு விபத்து வராமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது.
அவங்களுக்கு அந்த இவங்க எந்த லொக்கேஷன் போகிறாங்களோ அவங்களுக்கு சில பேர் ரெகுலராக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு வருவாங்க, அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதுக்கு அதை கட் பண்ணி போடுறதுக்கு சில மூலிகைகள்லாம் இருக்குது. இதை செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை.